Welcome back to our channel. So, என்னடா எங்கயோ பாண்டிச்சேரி இல்ல கொச்சின்ல இருக்க அப்படினு பாக்குறீங்களா இல்லங்க நம்ம சென்னையில தான் இருக்கேன். சோ வந்து சென்னையில எங்க இருக்கேன்னு பாருங்க. இங்க பாருங்க. சென்னையில வந்து தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கேன். என்னடான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. என்ன வந்து தாம்பரம்ல வந்து ஒரு தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் போனோம்ல அதே மாதிரியே வந்து இப்ப வந்து எங்க மதுரவாயில் பைபாஸ்ல வச்சிருக்காங்க. லொகேஷன் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ வாங்க எக்ஸிபிஷனில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து டைமிங்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக கார் பார்க்கிங் இதுக்குள்ளே எல்லாம் அந்த சைடு போகணும். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து 60 ருபீஸு. இதுக்கு டைமிங் பார்த்தோம்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஈவினிங் 3லேருந்து 10 o'clock வரைக்கும், சாட்டர்டே சண்டே வந்து ஆஃப்டர்நூன் 12லேருந்து 10 o'clock வரைக்கும். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க ஒரு செல்ஃபி ஜோன் இருக்கு, அதெல்லாம் வேணா நின்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா அந்த தாஜ்மஹால் அவங்களோட தாம்பரம்ல வச்சிருந்தாங்களே அவங்களே தான் இப்ப இங்க வச்சிருக்காங்க போல. ஸோ இதே மாதிரி தீம்லாம் தான் வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே அழகா நின்று வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாம். வாங்க. இன்னொன்று எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த கார்பெட்டு. ஸோ வேறு எந்த எக்ஸிபிஷன்லையுமே இந்த மாதிரி கார்பெட் போடல. இந்த தாஜ்மஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸிபிஷனில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கேமல் ரைடிங் கூட இருக்குது. நிறைய பேருக்கு அதிலெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எங்கேன்னு கேட்டால் கேமல் தூங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ டாய்ஸ் அண்ட் ஸ்விம்மிங்னு ஒரு ஷாப் இருக்குது. நிறையா விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபிஷ் ஸ்பா இருக்குது. வேணும் ஒன்றா பண்ணிக்கலாம். இன்னும் எங்கேயும் வந்து ஒரு கிட்ஸ்க்கான டாய் ஷாப் இருக்குது. ஸோ வெயிலுக்காக சில ஷாப்ஸ் மூடி வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரில. வந்து ஒரு உமென்ஸ் ட்ரெஸ்ஸு ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து சல்வார்ஸு, சாரீஸு, டாப்ஸு எல்லாமே இருக்குது. இந்த க்ராப் டாப் வந்து 375. ஸோ குர்தா 400. மாதிரி பிளாசோஸு, ஷாலு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா ஒரு வாட்ச் ஷாப் இருக்குது. கலர் கலராக குழந்தைங்களுக்கு வாட்சஸ் எல்லாமே இருக்குது. மொபைல் அக்சசரிஸ். ஸோ இந்த ரோல் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஈச் 100 ருபீஸு. இங்கே மேலே 4 ரோல் இருக்கிறது வந்து 2 பீஸ் வந்து 100, கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 3 பீஸ் 100. நல்லாயிருக்கு கம்மல்ஸ்லாம். இந்த கேம்ஸ்லாம் இருக்கு, பலூனு, டம்ளர் அடிக்கிறது இதெல்லாம். கேம் வில்லான்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ப்ரேயர் ஹால் இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் கிட்ஸ் கேம்ஸ்லாம் இருக்கு. கிட்ஸ் ரைடு, டாய், கேச்சர், பாஸ்கெட் பால், கிங் ஆஃப் ஹேமர் இதெல்லாம். ப்ளீஸ், இங்கே ஒரு சேலஞ்ச் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து தொங்குனா 1000 ருபீஸ் தராங்களாம். தெரியல எனக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. மேஜிக் ஷோ இருக்கு.
சார ரவுஸ் இருக்கு இங்கேயும். பாப்பா மேஜிக் ஷோ போகணும்னு அடம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வந்தோம். ஜம்பிங் பண்ணுறது இருக்கு. ஐயோ ஒட்டகம் வந்துருச்சு. இங்க பாருங்க, ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் வந்து நிறைய க்ரௌட் இருக்கு. ஸோ வெயில் காலில் உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க போல். ஆக்சுவலாக அது ஒரு ஏசி ரூம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக வந்து ஸ்னோவை வந்து க்ரஷ் பண்ணி அடிக்கிற மாதிரி வரும் அதுதான். பட் மியூசிக் போட்டு டான்ஸ்லாம் ஆட வைப்பாங்க. என்ட்ரி வந்து 70 ருபீஸ்னு போட்டுருக்கு. இந்த 3D விஷுவல் லைட் ஷோன்னு ஒன்று இருக்கும். இங்க பார்த்தோம்னா வந்து கோடை கொண்டாட்டம் சீ ஃபுட்ஸ் இருக்கு. இந்த சைடு வந்து ஃபில்டர் காஃபி, நம்ம டெல்லி அப்பளம் இங்க இருக்கு. நிறைய எக்ஸிபிஷன் போய் போய் மித்ராக்கே தெரிஞ்சிருச்சு. எக்ஸிபிஷன் போனா அப்பளம் தான் ஃபேமஸான்னு அவளே கேட்டா. ஸ்லீப் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹெட் மசாஜ் போல 5 மினிட்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ். அப்புறம் லெக் மசாஜ் வந்து 50 ருபீஸ் 5 மினிட்ஸ். ஸோ பசங்களுக்கு அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருமா சேர்ந்து லைட் ஷோ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் போகிறேன் உள்ள. ஸோ டிக்கெட் பர் பர்சன் 50 ருபீஸு. ஸோ உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைட் ஷோ பார்க்குறேன் நான். ஒரு முண்டாஸ் கட்டி பிரியாணின்னு ஒரு ஷாப் இருக்கு. இங்கேயும் வந்து ஒரு டெல்லி அப்பளம் பீஸாஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ வெளியே போய் தான் போகணும் போல இருக்கு. இந்த சைட்லேருந்து மறுபடியும் வந்த வழியே தான். ஸோ ஷாப்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. வந்தால் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு, ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே என்னமோ பெருசாக எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய இது வந்து ஏதோ பிளாட்ஸ் அதுக்காகவே வச்சுட்டாங்க. இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஷாப்ஸ்க்குலாம் யாரும் வரமாட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஒரு சூப் ஷாப் இருக்கு. இது வந்து கார்பெட் ஷாப்ஸு. வந்து ஒரு புர்கா ஷாப் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது எலைட் பிஸ்கட் ஷாப்பு. இதாச்சும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும் போல. டெம்பரவரி டேட்டோஸ் போர்ட்ரேட் ட்ராயிங்கு இது 50 ருபீஸ். இது 200 ருபீஸ் இதெல்லாம் பண்ணித்தராங்க. இன்னொன்று மேக்கப் சர்வீஸ் ஏதோ பார்லர் பற்றினா வச்சுருக்காங்க. மெஹந்திலாம் போட்டு விடுறாங்க. கைஸ் மித்ரா வந்து மறுபடியும் அடம் பண்ணி மேஜிக் ஷோ போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தா. ரேட் 50 ருபீஸு. பட் வந்து நான் போல, அவங்க 3 பேர் போயிட்டு வந்தாங்க. இருக்கிறதுலே இதுதான் வந்து 50 ரூபாய்க்கு நல்லா வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஏதாவது பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா இதுக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கைஸ் ஒட்டகத்துக்கு எவ்வளோ க்யூ இருக்கு பாருங்க. நாங்கள் வரும்போது ஒட்டகம் தூங்க போயிருச்சு, அதனால ஆளே இல்லாமல் இருந்துச்சு. செம கூட்டம் ஆயிருச்சு. ஏன்னா மற்ற ரைட்ஸ்லாம் கூட பீச்லலாம் போவாங்க, ஹார்ஸு ஒட்டகம் வந்து கஷ்டம்ல, அதனால எல்லாரும் அதுக்கு போகிறாங்க 200னா கூட.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸிபிஷன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தோம்னா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 3 எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். தீவுத்திடல் எக்ஸிபிஷன், அப்புறம் தாம்பரம் எக்ஸிபிஷன். ஸோ அதெல்லாம் பார்த்ததுனாலயோ என்னமோ தெரியல, இது வந்து ஏதோ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. எக்ஸிபிஷன்னாலே வந்து நம்ம நிறையா ஷாப்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் சாமான கடை இதெல்லாம் தான் இருக்கும். அதுவே இல்லை, ஈவன் வந்து அக்சசரிஸ்க்காகவும் வருவாங்க லேடிஸ் எல்லாருமே. அந்த மாதிரி ஷாப்ஸும் இல்லை, பெருசா கடைகளே இல்லை. அந்த ராட்டினம் அந்த மாதிரி விளையாட்டு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பக்கத்துல இருக்கோம், இல்லை குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போனோம் வீக்கெண்ட்ல இல்லை ஈவினிங்ல அப்படின்னு நினச்சா வந்து வரலாம். என்னன்னா இந்த கார்பெட் போட்டது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த தாம்பரம் எக்ஸிபிஷன்லயே. ஸோ அதுக்காக வரலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி அதுக்காகலாம் வரலாம். பெருசா ஷாப்பிங் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஹோப் வந்து இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்னையில் வேறு என்னென்ன ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து இப்போ சென்னையில் வந்து சென்னை திருவிழான்னு சொல்லிட்டு தீவுத்திடலில் ஒன்று நடக்குது, அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஈவெண்ட் பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு மே மந்த் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. Thank you.